தமிழக முதல்வர் ஸ்டாலினை பீகார் துணை முதல்வர் நன்றி அண்ணா அப்படின்னு அழைச்சதுதான் தேசிய அரசியல்ல கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த உறவு முறை திடீர்னு இப்ப தோணுனது கிடையாது, பல ஆண்டுகளா பல தலைமுறையா தொடர்ந்து வரக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். பீகார் மாநிலத்துல பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிதிஷ்குமார் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகளோட இணைஞ்சு புதிய கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்தினாங்க. புதிய கூட்டணியோட கைகோர்த்து மாநில முதல்வரா நிதிஷ்குமார் மீண்டும் பதவி ஏத்துக்கிட்டாரு. துணை முதல்வரா ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவும் பதவி ஏத்துக்கிட்டாங்க. பீகார்ல அமைஞ்சிருக்கக்கூடிய புதிய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவிச்சு ட்விட் செஞ்சிருந்தாங்க. அதுல பீகாரின் முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் துணை முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சகோதரர் தேஜஸ்விக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள்னு குறிப்பிட்டிருந்தாரு. பீகார்ல மீண்டும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி வருகை நாட்டின் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமைக்காக சரியான நேரத்துல மேற்கொள்ளப்பட்டுள்ள ஒரு முயற்சி அப்படின்றத தெல்ல தெளிவா குறிப்பிட்டிருந்தாரு. இதுக்கு நன்றி தெரிவிச்சு தேஜஸ்வி யாதவும் செஞ்சிருந்த ட்விட் ரொம்ப பேசு பொருளா மாறியிருக்கு. அந்த ட்விட்டர் பக்கத்துல ஸ்டாலினின் பதிவை டாக் செஞ்சு நன்றி அண்ணா, பிரிவினை மற்றும் எதச்சதிகார போக்க முன்னிறுத்த மத்திய அரசை எதிர்க்க நாம் அனைவரும் ஒன்று நெஞ்சு போராடுவோம், இன்று முதல் அவர்களுக்கு பின்னடைவு தொடங்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு தேஜஸ்வி யாதவ். இந்த ட்விட்டர்களை வச்சு பார்க்கும் போது இருவருக்கும் இடையிலான அண்ணன் தம்பி உறவு குறித்து பலரும் மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவ் இடையிலான நட்பும் அன்பும் நேத்துக்கு இன்னைக்கு தோன்றது கிடையாது. திமுக ஆர்ஜேடிக்கான உறவு கலைஞர் லாலு பிரசாத் தொடங்கி இன்னைக்கு ஸ்டாலின் தேஜஸ்வி வர தொடர்ந்துட்டு இருக்கு. முன்னாள் முதல்வர் கலைஞர் கூட மிகுந்த மரியாதையும் நட்பும் கொண்டவர் தேஜஸ்வி யாதவின் தந்தையான லாலு பிரசாத் யாதவ். சென்னை வரும்போதெல்லாம் கலைஞரோட கோபாலபுரம் வீட்டுக்கு வந்து அவரை பார்த்துட்டு தான் போவாரு லாலு பிரசாத் யாதவ். உடல்நிலை சரியில்லாம போனதால 2017 கலைஞரின் 94வது பிறந்த நாள்ல கலந்து கொள்ள முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு லாலு பிரசாத் யாதவ். கலைஞரோட மறைவுக்கு பெரும் துயரமடைந்த லாலு பிரசாத் யாதவ், கலைஞர் கருணாநிதியின் எதிர்பாராத மறைவு ஈடு செய்ய முடியாதது, எனது நீண்ட கால நண்பர், சமூக நீதிக்காக போராடிய சிறந்த தலைவரை நாடு இழந்துருச்சு அப்படின்னு தங்களோட நட்பையும் கொள்கை சார்ந்த இருவரின் ஒற்றுமையையும் குறிப்பிட்டு வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு லாலு பிரசாத் யாதவ். கடந்த ஆண்டு தமிழக முதல்வரா ஸ்டாலின் பொறுப்பேற்ற போது லாலு பிரசாத் யாதவ் வாழ்த்து இருந்தாரு. ஸ்டாலின் பெற்றுள்ள மகத்தான வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். மதிப்பிற்குரிய கலைஞர் கருணாநிதியை போன்று நீங்களும் சமூக நீதியை முன்னெடுத்து சென்று திராவிட சகோதர சகோதரிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு லாலு பிரசாத் யாதவ். இந்த நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதின உங்களில் ஒருவன் நூல் வெளியீட்டு விழாவில் லாலுவின் மகனும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் பங்கேற்றாரு. அந்த மேடையில தனது தந்தைக்கும் கருணாநிதிக்கும் இடையான நட்பை பத்தியும் ஸ்டாலின் மீது கொண்டுள்ள மரியாதையை பத்தியும் தமிழகத்தில் நிலவக்கூடிய சமூக நீதியை பத்தியும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. தமிழ்நாட்டின் சிறந்த தலைவர்களா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவரால் உருவாக்கப்பட்ட சமூக நீதி கொள்கைகள் இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கதா பெருமிதம் பேசினாரு தேஜஸ்வி யாதவ். அரசியல் சாசன உரிமைகளை பாதுகாக்கிறது தொடர்பா தமிழகத்திலிருந்து நிறைய கத்துக்கணும், அது மட்டும் இல்லாம தமிழகத்தின் சமூக நீதி இயக்கத்தால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் என்னோட தந்தையான லாலு பிரசாத் யாதவ் அப்படின்றதையும் குறிப்பிட்டு பேசினாரு. மேலும் பேசின அவரு, தமிழ்நாட்டை பார்க்கும் போது சமூக நீதி மக்கள் ஒற்றுமை குறித்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தமிழ்நாடு தனித்துவமான சமூகமா கட்டமைக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம அனைத்து வகையான வளர்ச்சி குறியீடுகளும் தமிழகத்துல முன்னணியில இருக்கு. தமிழகத்துல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சமூக நீதி குறித்த எங்கள் பார்வைக்கு தமிழகமே உந்து சக்தி அப்படின்னு மனசார பாராட்டியிருந்தாரு தேஜஸ்வி யாதவ். சமூகத்துல மாற்றங்களை கொண்டு வர புத்திசாலித்தனம் மட்டும் போதாது, மக்களை புரிஞ்சுக்கணும். அந்த வகையில ஸ்டாலின் இந்த சமூகத்தையும் மக்களின் எண்ண ஓட்டங்களையும் புரிஞ்சு கொண்டுள்ள ஒரு தலைவர். சரித்திரம் படைப்பவர்கள் வரிசையில தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் இருக்கிறாருன்னு புகழ்ந்து தள்ளிட்டாரு தேஜஸ்வி யாதவ். இந்த பின்னணியில தான் பீகார் துணை முதல்வரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ சகோதரன் அப்படின்னு உரிமையோடு முதல்வர் ஸ்டாலினும் அண்ணா அப்படின்னு மனசார அன்போடு கூப்பிட்டிருக்காரு தேஜஸ்வி யாதவ்.